ஆவணி சினிமாக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை 4 மே 3 முதல் திரையரங்குகளில். தனிப்படைக்கு வந்த ரகசிய தகவல். சோதனையில் சிக்கிய திமுக கவுன்சிலர். காரில் இருந்த வில்லங்க மூட்டைகள். டிஸ்மிஸ் செய்த துரைமுருகன். தெங்காசியை அதிர வைத்த சம்பவம். கடந்த ஏப்ரல் 26 ரகசிய தகவல் ஒன்று தென்காசி மாவட்ட தனிப்படை போலீசாருக்கு கிடைத்துள்ளது. அதன்படி உசாரான தனிப்படை போலீசார் சிவகரி லிமிட்டின் விருதுநகர் மாவட்ட எல்லை சாவடியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது நள்ளிரவு நேரத்தில் அவ்வழியாக வந்த காரை தனிப்படை போலீசார் வழிமறித்து சோதனையிட்டனர். அதில் காரில் அதிக மூட்டைகள் இருந்தது தெரிய வந்தது. அதனை திறந்து பார்த்தபோது போலீசார் அதிர்ந்து போயுள்ளனர். சுமார் 440 கிலோ எடை கொண்ட குட்கா பான் மசாலா மூட்டைகள் மாவட்டத்திற்குள் கடத்தி வந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். இதையடுத்து குட்கா மூட்டைகளோடு காரில் வந்த அந்த நபரையும் டிரைவரையும் கைது செய்த தனிப்படையினர் உரிய முறையில் அவர்களிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். அதில் குட்காவை கடத்தி வந்தது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அடுத்துள்ள ரெட்டியார்பட்டியைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர் சுபாஷ் சந்திரபோஸ் என்பது தெரிய வந்தது. மேலும் காரை ஓட்டி வந்தது லாசர் என்பதும் அடையாளம் காணப்பட்டது. இதையடுத்து அவர்களிடம் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களிலிருந்து குட்கா, பான் மசாலா மற்றும் புகையிலையை மொத்தமாக கொள்முதல் செய்து தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் விற்பனை செய்த அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. ஆனால் இந்த முறை விருதுநகர் மாவட்டத்திலிருந்து சரக்கு மூட்டையை கொண்டு வரும்போது கையும் களவுமாக சிக்கிக் கொண்டதை திமுக கவுன்சிலர் சுபாஷ் சந்திரபோஸ் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சுமார் 4.5 லட்சம் மதிப்புள்ள குட்கா மூட்டைகள் கடத்தல் காரை பறிமுதல் செய்த தனிப்படை போலீசார் கடத்தி வந்த இருவரையும் பிடித்து சிவகிரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தொடர்ந்து அங்கு நடந்த மறு விசாரணையிலும் கடத்தலில் ஈடுபட்டது ஆலங்குளம் யூனியன் திமுக கவுன்சிலர் சுபாஷ் சந்திரபோஸ் தான் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் சிக்கிய ஆளும் கட்சி பிரமுகரை இரவு காவல் நிலையத்தில் வைத்தால் ஊடகங்களுக்கு தெரிந்துவிடும் என எண்ணிய 2 SI அதிகாரிகள் தனி கவனம் எடுத்து விடியும் வரை வெளியிடத்தில் தங்க வைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து விடிந்த உடனேயே போலீசார் திமுக கவுன்சிலர் சுபாஷ் சந்திரபோஸை சிவகிரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி குட்கா கடத்தல் வழக்கில் ரிமாண்ட் செய்துள்ளனர். இதனிடையே திமுக யூனியன் கவுன்சிலரான சுபாஷ் சந்திரபோஸ் கைது செய்யப்பட்டது அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறியது. அடுத்தடுத்து திமுக கவுன்சிலர் கைது குறித்து தலைமைக்கு செய்திகள் பறக்க தலைமை அதிரடியாக நடவடிக்கை எடுத்தது. திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் திமுக யூனியன் கவுன்சிலர் சுபாஷ் சந்திரபோஸை கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதில் தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் ஒன்றிய குழு உறுப்பினர் சுபாஷ் சந்திரபோஸ் கலக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் செயல்பட்டு வந்ததால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்து நிரந்தரமாக நீக்கி வைக்கப்படுகிறார். இவரோடு கழகத்தினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட திமுக யூனியன் கவுன்சிலரின் மனைவி தமிழ்ச்செல்வியிடம் விளக்கம் கேட்டு தொடர்பு கொள்ள பல முறை முயற்சி செய்தோம். ஆனால் தென்காசி மாவட்ட பஞ்சாயத்துகளின் தலைவி பொறுப்பில் இருக்கும் தமிழ்ச்செல்வி நமது அழைப்பை ஏற்கவில்லை. இந்த சம்பவம் தென்காசி மாவட்டத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.